நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கேண்டியம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீரியாடிக் டேபிளில் டிரான்சிஷன்ஸ் மெட்டல்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தான் இந்த ஸ்கேண்டியம். ஃபர்ஸ்ட்டு டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பீரியாடிக் டேபிள்லேயே அதிக எலிமெண்ட்ஸை கொண்ட ஒரு லார்ஜஸ்ட் செட்டு தான் இந்த டிரான்சிஷன் மெட்டல். இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான எலிமெண்ட்ஸாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, அயான், காப்பர் இது மாதிரி இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நமக்கேற்ற ஷேப்பில் நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த பிளாக்ல இருக்க ஃபோர்த் பீரியட் பிளாக்ல ரூதர் ஃபோர்டியம்ல இருந்து காப்பர் நீசியம் வரைக்கும் ஆர்டிபிஷியலா உருவானது. இது எதுவுமே நேச்சர் கிடையாது. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்ல அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் 2 தான் இருக்கும். ஆனா சில எலிமெண்ட்ஸ் காப்பர் அது மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் 1 அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் கூட இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஹார்டாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். இந்த செட்டில் இருக்க மெர்க்குரி அப்படின்ற எலிமெண்ட் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக தான் இருக்கும். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல் மாதிரி ரியாக்டிவாக இருக்காது. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு காம்பவுண்டாக உருவாகி நம்மளுக்கு நிறையா கலர்ஸை கொடுக்கும். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸில் இருக்க நிறைய காம்பவுண்ட் பிரைட் கலர்ஸை கொடுக்குது. இப்போ வாங்க ஸ்கேண்டியம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்கேண்டியம்ன்ற எலமெண்ட் ரொம்பவும் சாஃப்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு அலுமினியம் மாதிரியே தான் இருக்கும். பாறைகள் மேலே இந்த எலமெண்ட் தின் லேயராக படிஞ்சிருக்கும். இதை நிறையா கலெக்ட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஸ்கேண்டியம் எல்லாம் ஸ்பெஷலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது. இந்த ஸ்கேண்டியம் எலமெண்ட் கேடோலைனைட் அண்ட் எக்ஸோனைட் அப்படின்ற மினரலில் இருந்து எடுக்கப்படுது. இந்த மினரலில் ரேராக கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸும் இருக்குது, சீரியம், இட்ரியம். இந்த ஸ்கேண்டியம் எலிமெண்ட் அலுமினியமோட மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்ணுது. இந்த ஸ்கேண்டியம் எலிமெண்ட்டில் 21 எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இதில் 24 நியூட்ரான்ஸும் இருக்குது. இந்த டிரான்சிஷன் மெட்டலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்த ஸ்கேண்டியம் எலிமெண்ட் தான். இது நம்மளுக்கு சாதாரணமாகவே சாலிட் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும். இதை முதன் முதலாக 1879 தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேண்டியம் லைட் வெயிட்டான எக்யூப்மெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணப்படுது, முக்கியமாக ஸ்போர்ட்ஸில். நார்த் அமெரிக்காவில் முக்கியமாக விளையாடப்படுற லாக்ரோஸ் அப்படின்ற கேமில் கூட இந்த ஸ்கேண்டியம் யூஸ் பண்ணப்படுது. எப்படின்னா, அந்த லாக்ரோஸ் கேமில் யூஸ் பண்ணப்படுற லாக்ரோஸ் ஸ்டிக் வளையாமல் இருக்கிறதுக்காகவும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கேண்டியம் யூஸ் பண்ணப்படுது. ஹை ஸ்பீடில் போகிற ஜெட்ஸில் கூட இந்த ஸ்கேண்டியம் யூஸ் பண்ணப்படுது. எதுக்குன்னா, லைட் வெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக. MiG-29 அப்படின்ற மிக வேகமாக போகிற ஜெட்டில் கூட இந்த ஸ்கேண்டியம்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேண்டியம்னா என்ன, அது எதற்கு யூஸ் பண்ணப்படுதுன்றதை பற்றி இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.